வணக்கம் மாஸ்டர்ஸ். நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று கிருஷ்ணகிரியிலிருந்து என் பெயர் ராஜலட்சுமி முரளி, மற்றும் சென்னையிலிருந்து திருமதி நீலா நடராஜன் அவர்கள் இணைந்து நமது மூத்த ஆசான் கிரிஜா ராஜன் அவர்களிடம் பல கேள்விகளை கேட்க இருக்கிறோம். இன்று 48வது பகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் கிரிஜா மேடம். ஹலோ. வணக்கம். வணக்கம் ராஜலட்சுமி. வணக்கம் மேடம். வணக்கம் கிரிஜா மேடம். வணக்கம் நீலா மேடம். நாம் நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பல சந்தேகங்களையும் பல கேள்விகளையும் அழகாகவும் தெளிவாகவும் நன்கு புரியும்படி விளக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய கிரிஜா மேடம் அவர்கள். அவர்களுடைய பதில்கள் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி, அத்துடன் நமக்கு இருக்கும் சந்தேகங்களையும் மறையும் பொழுது நாம் செய்யும் செயல்களில் தெளிவு ஏற்படும். அதற்கு ஒரு வழிகாட்டியாக நம்மை வழிநடத்தி செல்லிக் கொண்டிருக்க கிரிஜா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பல சந்தேகங்களை தெரிந்து கொள்வது போல் இன்று நாம் பிரமிட் சக்தி பற்றி தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் PSSM இன் மிகவும் முக்கியமான ஒன்று பிரமிட் எனர்ஜி. அந்த பிரமிட் பற்றிய சந்தேகங்களுக்கு நமக்கு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் பிரமிட்களை வேறு விதமாகவே நமக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை மாற்றும் விதமாக நமக்குள் இருக்கும் எல்லா சந்தேகங்களையும் கிரிஜா மேடமிடம் இன்று கேட்டு தெரிவு பெறுவோம். மாஸ்டர், இன்னைக்கு என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, பிரமிட்களுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆற்றல்கள் இருக்குமா, அதே சமயம் பிரமிட்களை சுற்றி எந்த அளவு ஆற்றல்கள் வியாபித்து இருக்கும்? ஆமா, வந்து சின்ன பிரமிடுக்கு வந்து கொஞ்சம் ஆற்றல் கம்மியா தான் இருக்கும், பெரிய பிரமிடுக்கு வந்து கொஞ்சம் ஆற்றல் ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து நம்ம இயற்கையாவே நம்ம எல்லாம் பெரிய கொடை வச்சோம்னா நிறைய பேர் நின்று அதுக்கு கீழே வெயில் காயலாம் இல்லாத மழை இல்லாம பாத்துக்கலாம் இல்லையா, அதே மாதிரி தான் சின்ன கொடைன்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும். அந்த மாதிரி அதோடைய ஆற்றல் வந்து அதோடைய சைஸை பொறுத்து, அந்த பிரமிடோட அளவை பொறுத்து மாறும். அது மாறுறது வந்து இயற்கை. அது வந்து மற்ற எல்லா இதுலயும் இருக்கிற மாதிரி தான், பெருசா இருந்ததுன்னா கொஞ்சம் கூட அதிகம் பேர் இருந்து தியானம் செய்யும் போது நிறைய ஆற்றல் உடையதாக வருகிறது. அதே சமயம் வந்து சின்னதா இருக்கும்போது கொஞ்சம் ஆற்றல் கம்மி. ஆனா ரெண்டுலையுமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, அந்த கோல்டன் ஆங்கிள், அந்த 51 டிகிரி 51 மினிட் 51 செகண்ட், அந்த வந்து வித்தியாசப்படாம இருக்கணும். ஏன்னாக்கா அது அதுல வித்தியாசம் இருந்ததுனாக்கா அப்ப அது கண்டிப்பா அதுல வந்து எனர்ஜி கம்மியா தான் இருக்கும். பெரிய பிரமிடா இருந்தாலும் ஆங்கிள் சரியா இல்லைனாக்கா அதுல வந்து ஆற்றல் கம்மியா தான் இருக்கும். சோ இந்த 52 டிகிரி அப்படிங்கிறது தான் கோல்டன் ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க, அந்த தங்க கோணம். அந்த தங்க கோணத்துல இருக்கும்போது தான் அது வந்து அந்த ஆற்றலை வாங்கிக்க முடியுது, ஈர்த்து கொள்ள முடியுது. வேற எந்த ஒரு 53 டிகிரி அல்லது 50 டிகிரி இப்படி எல்லாம் இருந்ததுனாக்கா அது வந்து ஆற்றலை வந்து ஈர்த்துக்க முடியாது. சோ மாறி கோணம் வந்து மாறிடுச்சுன்னா, ஆங்கிள் மாறிடுச்சுனாக்கா அப்ப வந்து அதோடைய அந்த ஈர்க்கும் திறன் வந்து மாறிடும். அப்புறம் அதே மாதிரி வந்து அது பக்கத்துல சுற்றுப்புறத்துல எல்லாம் அது வந்து அதோடைய ஆற்றல் வந்து வியாபிக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, அதோடைய சுற்றுப்புறத்துல எல்லாம் அது வந்து அந்த எனர்ஜி வியாபிச்சுட்டே தான் இருக்கும். எனர்ஜி ஒரு பக்கம் நம்ம பூட்டி வைக்க முடியாது இல்லையா, அதனால அது வந்து அப்படியே பக்கத்துல எல்லாம் பரவிட்டே இருக்கும். நல்லா அற்புதமா பரவும். பெரிய பிரமிட் இருக்கும் போது நிறைய ஆற்றல் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம், அது வந்து பரவிட்டே இருக்கும், அப்படியே சுற்று வட்டாரம் எல்லாம் பரவிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆற்றல் உண்டு அந்த பிரமிடுக்கு. எங்க பிரமிட் இருந்தாலும் பாருங்களேன், அது சுற்று வட்டாரத்துல நல்லா இருக்கும். அப்புறம் அது சுற்றுப்புறத்துல எல்லாம் நான் பார்த்திருக்கேன், நிறைய சீக்கிரமாவே கொஞ்சம் வருஷங்கள்லயே வந்து அதுல நிறைய ரோடெல்லாம் நல்லா வந்துடும். எப்படியோ எப்படின்னே தெரியாது, ரோடெல்லாம் நல்லா வந்து அதை வந்து சீக்கிரமா அடையக்கூடிய ஒரு மார்க்கம் எல்லாம் நல்லா வந்துடும். பிரமிடை போய் சேர்றதுக்குள்ளே மார்க்கம் எல்லாம் நல்லா வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் கூட நாங்க பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த பிரமிடுல ஆற்றல்னால அங்க இருக்கிற சுற்றுச்சூழல்ல இருக்கிற சமாச்சாரங்கள்லாம் தேவையற்றதெல்லாம் விலகி தேவையானது மாத்திரம் அங்க இருக்கும். அந்த ஜனங்களுக்கு வந்து சௌகரியமா இருக்கிற மாதிரி கூட மாறிட்டே வருது, அதெல்லாம் கூட நாங்க கண்டிருக்கோம். சோ அதனால அந்த சக்தியானது, பிரமிடின் ஆற்றலானது அப்படி நாலா பக்கமும் வியாபிச்சுட்டே இருக்கும். அது ஈர்த்துடும், அந்த காஸ்மிக் எனர்ஜியை வந்து அந்த விஸ்வசக்தி அது ஈர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சுக்க முடியாது எங்கேயும்.
ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. அது அப்படியே வியாபிச்சுட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், வியாபிச்சுட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், வியாபிச்சுட்டே இருக்கும். அதுக்குள்ள யாரு உட்கார்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆற்றல் நல்லா கிடைக்கும். அவங்க வந்து நல்லா சரியான முறையில தியானத்தை செஞ்சாங்கனாக்க அவங்களுக்கு வந்து அந்த சக்தி வந்து அவங்க பெறத, அந்த எனர்ஜி கிடைக்கிறத அவங்களே உணருவாங்க. அப்படி அந்த ஒரு தன்மை உண்டு. ரொம்ப நல்லா, ரொம்ப எளிமையா, ரொம்ப நல்லா புரியும்படி கிளியரா சொன்னீங்க மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வணக்கம் கிரிஜா மேடம். வணக்கம் நீலா. வணக்கம் மேடம். நான் ஒரு உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னன்னா, பால் பிராண்டன் இருக்கார் இல்லையா, அவர் எகிப்து பிரமிட் போய் சில அனுபவங்களை பெற்றிருக்கார். அவரை பற்றி நீங்கள் சில விஷயங்களை கூறினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப அற்புதமா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, The Great Secrets of Gizeh Pyramid. ஏன்னா அவருடைய அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் சீக்ரெட்ஸ் ஆஃப் த பிரமிடம் அப்படின்னு ஒரு புக்கு நல்லா எழுதியிருக்காரு. அது வந்து ஹெட்டிங் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ரொம்ப பெரிய மாஸ்டர் பால் பிரண்டன்ங்கிறவரு, இங்கிலீஷ்காரரு. இங்க வந்து நம்ம நாட்டுல இருக்கிற யோகிகளையெல்லாம் சந்திச்சாரு. அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது அவர் கேட்டார், யார் இங்க பெரிய யோகி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எல்லாரும் திருவண்ணாமலைக்கு போங்க, அங்க வந்து ரமண மகர்ஷி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு இவர் வந்து ரமண மகர்ஷியை பார்க்கறதுக்காக திருவண்ணாமலைக்கு போயிருக்காரு. போகும்போது அவர்கிட்ட அப்பெல்லாம் அப்ப கிஜி பிரமிடுக்கு இன்னும் போகல அவர். அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து திருவண்ணாமலையில நம்ம ரமண மகர்ஷியை பார்த்திருக்காரு. பார்த்ததும் அவர் வந்து, எனக்கு வந்து சில கேள்விகள்லாம் இருக்கு, அது வந்து கேட்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் அவர் யார் ரமண மகர்ஷினே தெரியாம அப்படி தேடினாரு. ஆனா எளிமையிலே எளிமையா ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதன் மாதிரி அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாக்கா, ஆனா அது அவருக்கு ஆச்சரியமா இருந்ததா, இவ்வளவு எளிமையா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயம் வந்து கண்களில் வந்து கண்களை சந்திச்சதும் ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம், ஒரு பேரொளி அதுல இருந்துதான். அதை வந்து ஆச்சரியமா பார்த்தாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டாரா, இந்த மாதிரி நீங்க தான் ரமண மகர்ஷியானன்னு ஆமான்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் வந்து எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்கே கேட்கணுமே அப்படின்னு, பாப்பா இங்க வந்து உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு சைகை காமிச்சிருக்காரு, உட்காந்துருக்காரு. இவர் பதில், இவர் வந்து கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு முன்னாலேயே அவர் ஏதோ ஒரு 10 கேள்விகள் வச்சிருப்பார் பொருளுக்கு மனசுல, பால் பிரண்டன். ரமண மகர்ஷியே வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரன். கேள்வி வர்றதுக்கு முன்னாலேயே பதில சொல்லியாச்சு. பாருங்களேன், இப்ப வந்து மனசுல என்ன நினைச்சிருக்காங்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தியானத்துடைய சக்தி பாருங்க எப்படி இருக்குன்னு. ரமண மகர்ஷி 16 வயசுலயே போய் ஈ எறும்பு எல்லாம் மேல ஊறும், கொசு கடிக்கும், இருந்தா கூட அதெல்லாம் ஒண்ணுமே சட்டை செய்யாம பேசாம தியானத்திலேயே இருந்துட்டு இருப்பாரா. ரொம்ப காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தியானம் தியானம் தியானத்திலே தான் இருப்பாராம். யாரோ பாவம் பரிதாபமா இருக்கேன், இந்த சின்ன பையன் வந்து உட்காந்துருக்காரு எப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வாயில கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்களாம். அது கூட சிலது கீழே விழுந்துருமா, சிலது தான் உள்ள போகுமா. அந்த மாதிரி தியானத்திலேயே இருந்திருக்காரு. சோ அவரு அந்த சக்தி பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவருக்கு வந்து மற்றவங்களுடைய மனதில் என்ன என்ன ஓட்டங்கள் இருக்குங்கிறது கூட துல்லியமா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சோ அதனால வந்து இவர் வந்து அவருடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாராம். சொன்னதும் உடனே பால் பிரண்டனுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அப்படியே நமஸ்காரம் பண்ணி பெரிய மகான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து தியானத்தை படிச்சுட்டு அப்புறம் வந்து நேராக கிஜே பிரமிட் தான் போயிருக்காரு. அடுத்தது கிஜே பிரமிடுக்கு போய் அங்க என்ன பண்ணிருக்காரு, அங்க வந்து கிங்ஸ் சேம்பர்ல போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த ராஜா அறைன்னு இருக்கும் இல்லையா, அடிமட்டத்துல இருந்து அடித்தளத்துல இருந்து மூன்றில் ஒரு பங்கு ஹைட்ல வந்து அந்த ராஜா அறை. அந்த ராஜா அறையிலதான் வந்து நிறைய எக்கச்சக்கமான ஆற்றல் அங்க சேரும் அப்படின்னு கூறப்படுகிறது. அதுதான் விஞ்ஞான பூர்வமா அதுதான் உண்மை. அங்க போய் உட்கார்ந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த ராத்திரி முழுக்க அங்க செலவு பண்ணியிருக்காரு பால் பிரண்டன். அப்போ வந்து அவருக்கு வந்து நிறைய அற்புதமான அந்த உடலை விட்டு இருக்கும், அதாவது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அது நிறைய ஆயிருக்கு. நிறைய ஆகும்போது தன்னுடைய பழைய ஜென்மங்கள்லாம் அவருக்கு நினைவு வந்து இந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு. இது எங்க இருந்து தெரிஞ்சிருக்கு, எப்படி தெரிஞ்சிருக்குன்னு இவருக்கு ஒரே வினோதமா இருந்தது. அப்போ வந்து தெரிஞ்சிட்டாரு, ஓ இந்த ஆற்றல்னால தான், அந்த பிரமிடோட ஆற்றல்னால தான் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சான். ரொம்ப அற்புதமா அவருடைய அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்காரு. அதை நிறைய படிக்கணும், ஆனா இன்னும் ஃபுல்லா படிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் நான் படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்ல கிரேட் மாஸ்டர் இவர் பால் பிரண்டன்ங்கிறவர். ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு புஸ்தகம் எல்லாம். பால் பிரண்டன் பத்தி அண்ட் நம்ம ரமண மகர்ஷி பத்தியும் ரொம்ப அழகா சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஒரு க்வெஸ்சன் இருக்கு மேடம்.
பிரமிட்ல வந்து நிறைய வகைகள் இருப்பதாக கூறுகிறார்கள் மேடம். இவற்றில் ஆற்றல் எப்படி இருக்கும், இதனை பற்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, நிறைய வந்து அதாவது வித்தியாசமான பொருட்களால செய்யப்பட்ட பிரமிடுகள், அதைத்தான் பற்றி தான் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். பல விதங்கள்னா நிறைய பொருட்கள், இப்ப பாத்தீங்கன்னா மரத்தால செஞ்ச பிரமிடு இருக்கு, சும்மா வெறும் கார்ட்போர்டால செஞ்ச பிரமிடு இருக்கு. நாங்க வந்து மைசூர்ல ஒரு வீட்டுக்கு போனப்போ அவங்க வீட்டுல ஃபுல்லா அப்படியே ரொம்ப கலர் கலரா என்னமோ இருந்த மாதிரி இருந்தது, அழகா இருந்தது. கிட்ட போய் பார்த்தாதான் அதெல்லாம் பிரமிட்ஸ். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த அவங்களுக்கு வந்து ஒரு இந்த இன்விடேஷன் கார்டு இல்ல இந்த வாழ்த்துக்கள், இந்த தீபாவளி வாழ்த்து அப்படியெல்லாம் கார்டு வரும் இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு, அந்த கார்டு எல்லாத்தையும் பிரமிட் பிரமிடா செஞ்சு வெளியில இருந்து அப்படியே பெயிண்ட் பண்ணி அழகா அதுல சித்திரம் வரைஞ்சு அழகா லைனா அடுக்கி வச்சிருக்காரு. அந்த பொருளால கூட, அந்த வீணடிக்க பொருளால கூட அவர் வந்து வீணா போகாம அதை வந்து அற்புதமான பிரமிடா வச்சிருக்காரு. அவங்க வீட்டுல போனதுமே நல்ல ஆற்றல் இருந்தது. சோ அதனால எந்த பொருள் கொண்டும் வந்து பிரமிட் செய்யலாம், அதுல தப்பே கிடையாது. இரும்பால வந்து பிரமிட் செய்யக்கூடாது, இரும்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. ஆனா வந்து அது வந்து சரியான கருத்தாக தெரியல. ஏன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய ரத்தத்துல வந்து நிறைய இரும்பு சத்து தான் இருக்கு. ஆனா நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு ஆற்றல் வருது, நம்மளுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவை, அந்த ஆற்றல் அந்த எனர்ஜி எல்லாம் எங்கிருந்து வருது, அந்த சக்தி எல்லாம் எங்கிருந்து வருது, வெளியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கிடைக்குது, விஸ்வசக்தி நம்ம கிடைக்க பெறுகிறோம். இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள போகுது இல்லையா, அங்க இரும்பு இருந்தா கூட ஒன்னும் தடையா இருக்காது. அதனால வந்து நம்ம இரும்பை வந்து உபயோகிச்சிடலாம். பிரமிடுக்குள்ளாலையும் அந்த ஆற்றல் வந்துக்கும், அந்த இரும்பால கட்டின பிரமிடுக்குள்ளாலையும் கூட ஆற்றல் வந்துடும். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அடிப்படை சமாச்சாரம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அடிப்படையான விஷயம் எது அப்படின்னாக்கா, அந்த கோல்டன் ஆங்கிள், அதாவது தங்க கோணம் 52 டிகிரி, அது மாத்திரம் இருந்ததுன்னா எந்த பிரமிடும் சரியான பிரமிடு தான், நல்ல பிரமிடு தான். ஆனா நீங்க முதலே கேட்ட மாதிரி சின்ன பிரமிடுகள்ல கொஞ்சம் கம்மி ஆற்றலும், ஆற்றல் இருக்கும் ஆனா வந்து கம்மி ஆற்றலும், பெரிய பிரமிடுகள்ல வந்து ரொம்ப எக்கச்சக்கமான ஆற்றலும், அந்த வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சேமிச்சு வைக்க முடியும் இல்லையா, நிறைய ஈர்க்க முடியுமே, அதனால அங்க ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, அங்க இடம் ஜாஸ்தி இருக்கிறதுனால. அதனால வந்து அந்த சைஸ்னால கொஞ்சம் வித்தியாசப்படுமே தவிர்த்து மற்றபடி எந்த பொருள் கொண்டும் பிரமிடு கட்டிக்கலாம். சிலவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பணம் காசு நிறைய இருக்கிறவங்க வெளியில வந்து ஒரு வேறொரு மெட்டீரியல வேறொரு இதுல பொருளால பிரமிடு கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லாவே மரத்தால இழைச்சு செய்வாங்க, அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஒருத்தர் வந்து தங்கத்திலேயே பிரமிட் பண்ணினாராம், எங்கன்னாக்கா கலிபோர்னியா அமெரிக்கால. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு சிக்காகோல, ஆமா சிக்காகோல, கலிபோர்னியா கிடையாது சிக்காகோல, அது வந்து தன்னுடைய சொத்துக்கள்லாம் வித்துட்டு இந்த பிரமிட்ல போட்டுட்டாராம். அப்புறம் பிரமிடு என்ன பண்ணிருக்காரு, எல்லாம் நல்லா இருந்திருக்கு, எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ஒரே அதிசயம், தங்கத்தால பிரமிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, சினிமா ஷூட்டிங் அதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி தங்க பிரமிடை நாங்க ஷூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. சரின்ட்டு அது ஒரு விலைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு, ஒருத்தர் வாடகைக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஷூட்டிங் எடுத்துட்டு போவாங்க. பாருங்களேன், 1 வருஷத்துக்குள்ள அவருடைய வித்த சொத்தெல்லாம் திரும்பி வந்துருச்சான், அந்த அளவுக்கு வாடகைக்கு போயிடுச்சான். இந்த மைக்கேல் ஜாக்சன் சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப நல்ல பாப் சிங்கர் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பெரிய டான்சர் அண்ட் பாப் சிங்கர் கூட. அவர் வந்து ரொம்ப அற்புதமான நாட்டியத்தை நடனத்தை அங்க ஆடி அந்த கோல்டன் பிரமிட்ல தான் அதை ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய நாம கூட பார்த்துருக்கோம், நாம எல்லாம் முன்னால நிறைய காமிப்பாங்க மைக்கேல் ஜாக்சன் அந்த டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியே பொடி பொடியா அப்படியே இந்த கோல்டு டஸ்ட் அப்படியே மாயமா மறைஞ்சிருவாரு. அந்த காவலாளி வந்து அந்த ராஜகுமாரி இவர் வந்து கடத்திட்டு போறாருன்னு பயந்து ஓடி இவர் துரத்திட்டு வரும்போது இவர் அப்படியே ஒரு இடத்துல நின்று அப்படியே பொடிஞ்சு அப்படியே தங்க துகள்களாக மாறிடுவாரு. அந்த மாதிரி ஒரு சீன் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து தங்க பிரமிட்ல எடுத்த ஷூட்டிங் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இதுக்காக அவங்களுடைய கற்பனை வளத்துக்காக அவங்களுக்கு இருக்கிற பண பலத்தை வச்சு அவங்க வந்து என்ன விதமான பிரமிடு வேணாலும் கட்டிக்கிறாங்க. ஆனா பிரமிடுகள் வந்து ரொம்ப அற்புதமா நிறைய ஆற்றலை கொடுக்கக்கூடியது. ஸோ எந்த சாதாரண பிரமிடு கூட நல்ல யூஸ் ஆகும். இதுல ஈரோடு பக்கத்துல ஆப்பக்கூடல்ங்கிற இடத்துல சும்மா ஒரு இந்த ஓலை இது இருக்கு இல்லையா தென்னை ஓலை, அந்த ஓலையால அந்த கூரையில போட்டு அவரு
அத கூரையா போட்டு ஒரு பிரமிட் கட்டினாங்க. அதுவே ரொம்ப நல்ல ஆற்றலா இருந்தது. 40x40 45x45 நல்ல பிரமிட் கட்டினாங்க. கட்டினாக்க அதுக்குள்ள உட்காந்து அதுல வந்து ஒரு தொழுநோய் நோயாளிகள் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரி அப்பக்கூடலுங்கிற இடத்துல அங்க சக்தி சுகர்ஸ் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப அற்புதமா அதுல ஒரு டாக்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் எங்களை கூப்பிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க தியானம் எல்லாம் நாங்க நடத்தினோம். அப்ப அந்த இடத்துல அந்த கூரை பிரமிட் தான் கட்டினாங்க. உடனே ஒரு 5-6 மாசத்துக்குள்ள கூரை பிரமிட் கட்டி அந்த நோயாளிகள் எல்லாம் அங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்ண அவங்களுக்கு அந்த வலிகள் எல்லாம் நல்லா குறைஞ்சிட்டே வந்ததாக அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட எங்களுக்கு ஒருத்தர் வந்து லெட்டரே எழுதியிருந்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 10 வருஷமா இல்லாத உறவெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. தியானம் பண்ண அவ்வளவு ஆற்றல் கிடைச்சு எல்லாருமே திரும்பி பார்க்காத உறவினர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவர் வந்து ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு லெட்டர் கூட. ஸோ அந்த மாதிரி பிரமிடுகள் வந்து எந்த பொருளை கட்டினாலும் ஆற்றல் நிறைய இருக்கு. ஆனா சரியான ஆங்கிள் கட்டணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். பிரமிட்ல இருந்து தங்க பிரமிடு வரைக்கும் சொன்னீங்க மேடம், அதனுடைய ஆங்கிள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் கிரிஜா மேடம், ரொம்ப அழகா நீங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு, என்னன்னா ஸ்ரீ சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீ சக்கரங்கள் அப்புறம் சரவண பவ என்று போட்டு இருக்கும் நட சத்திரங்கள் இது இருக்கே வந்து பிரமிடுகளை போல முக்கோணமாக இருக்கு இல்லையா, இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க அவளோட காத்துறோம். ஓ சரி, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸ்ரீ சக்கரத்துல வந்து நிறைய பிரமிடுகள் உண்டு, முக்கோணங்கள் உண்டு. அந்த முக்கோணத்துக்கு வந்து நல்ல ஆற்றல் உண்டு. அதனால்தான் ஸ்ரீ சக்கரம் எங்க வந்து பதிச்சாலும் அந்த இடத்துல எல்லாம் வந்து நிறைய சக்தி, அங்க வந்து ஜனங்கள் கூடுறாங்க, நிறைய பேர் கூடியிருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் திருப்பதி கோவில்ல கூட ஒரு ஸ்ரீ சக்கரம் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய அந்த மாதிரி கோவில்கள்ல எல்லாம் வந்து சங்கராச்சாரியர் இருந்த அந்த காலத்திலேயே வந்து ஸ்ரீ சக்கரங்கள் பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது அது அதோடைய ஆற்றலே தனி. அது வந்து அந்த முக்கோணத்தை அந்த கரெக்டான ஆங்கிள் இருந்ததுன்னா அந்த முக்கோணத்துக்கு சும்மா ஒரு முக்கோணம் வரைஞ்சாலே அதுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு, அது ஈர்க்கும் சக்தி கொண்டது. பாருங்களேன், இந்த காலையில அந்த கணவன் வீட்டை விட்டு வெளியில போகும்போது அந்த பெண்மணி என்ன செய்வா, வாசல்ல அது அவர் வெளியில போறதுக்கு முன்னால வாசல் எல்லாம் நல்லா பெருக்கி தொடச்சு தண்ணி தெளிச்சு அதுல வந்து சிலவங்க சாணி கூட தெளிப்பாங்க, தெளிச்சுட்டு அதுல வந்து அழகா வந்து இந்த முக்கோணம் முக்கோணமா அந்த மாதிரி கோலம் போட்டு வைப்பாங்க. எதுக்கு அப்படி போடுறாங்க அப்படின்னாக்கா, அந்த கணவரானவர் வீட்டு சமாச்சாரங்கள் எல்லாம் வீட்டு தொல்லைகள்லாம் கொஞ்சம் இருக்கதானே செய்வோம் எல்லாருக்குமே, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த நெகட்டிவிட்டியோட வெளியே போகும்போது அந்த காலை எடுத்து அந்த கோலத்தை தாண்டி அவர் போகும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த எதிர்மறையான சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் அது ஈர்த்துடுது, அந்த கோலம் ஈர்த்துடும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க அந்த முக்கோண வடிவம் உள்ள கோலம். ஸோ அந்த முக்கோணம் வந்து எவ்வளவு ஆற்றல் பாருங்க, வெறும் கோலம் தான், அது வந்து அப்படியே ஈர்த்துடும். ஈர்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாரு. வெளியில போனதும் அந்த வீட்டுடைய தாக்கம் இல்லாம வெளியில போய் அவருடைய வேலைகள் எல்லாம் நல்லா கவனிச்சுட்டு வர்றாரு. அதே சமயம் சாயங்காலம் வந்து அவர் திரும்பி வரும்போது திருப்பியும் அந்த பெண்மணி வந்து வாசல் எல்லாம் நல்லா பெருக்கி கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாணி தெளிச்சு அதுக்கப்புறம் அந்த கோலத்தை போடுவாங்க. அதே மாதிரி காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை போடுறாங்க இல்லையா. அதாவது அந்த வீட்டு கணவர் வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த வெளியில இருக்கும் வெளி உலகத்துல இருக்கிற அந்த ஒரு எதிர்மறையான விஷயங்கள் அவருக்கு இருக்கும் அந்த மன கஷ்டம் மன அழுத்தம் அதை எல்லாத்தையும் அதெல்லாம் அந்த கோலத்தை தாண்டி உள்ள வரும்போது அதெல்லாம் ஈர்க்கப்பட்டு அதெல்லாம் போயிடுது. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுனாக்க இந்த ஆற்றல் இழுத்துடும், அதெல்லாம் சரி பண்ணிடும் அதெல்லாம். ஸோ அந்த எதிர்மறை சமாச்சாரங்களே நெகட்டிவிட்டியே இருக்காது, அதை வந்து இந்த ஆற்றல் வந்து சரி பண்ணிடும். ஸோ அவர் வந்து ஃப்ரீ மனசோட உள்ளுக்குள்ள போவாரு, குடும்பத்து கூட நல்ல சந்தோஷமா இருப்பாரு. ஸோ இல்லாட்டா என்ன ஆயிடும், அந்த வெளி உலகத்து அந்த ப்ரெஷர்லாம் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் வீட்டு அவருடைய அந்த இல்லற வாழ்க்கை கூட எல்லாருக்குமே கடினமான வாழ்க்கையா மாறிடும். அதே மாதிரி அவர் வெளியில போகும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற சமாச்சாரங்கள்லாம் உலகத்துல கொண்டு போனா அங்க போகும் போகமா வரும், யாரு கூடயும் சரி போகாது, அந்த வியாபாரம் சரியாகாது, தொழில் சரியாகாது, வேலை சரியாகாது இல்லையா. அதனால அந்த கோலம் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, வெறும் ஒரு பொடியால கோலம் போட்டாலே இவ்வளவு பெரிய பிரமாதமான ஒரு ரிசல்ட் தரும்போது ஸ்ரீ சக்கரம் எல்லாம் வைக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை அது கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு. அப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் சூக்ஷ்மமா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல கேட்டுதான் நானும் தெரிஞ்சிருக்கேன், எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்து இவ்வளவு விஷயம் இருக்கா சின்ன கோலம் போடுறது இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் வந்து நீங்க கேட்டீங்க இந்த
நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த சரவண பவ அப்படின்னு எழுதியிருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இந்த முக்கோண வடிவத்துல இருந்து அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க இல்லையா, சரவண பவான்னு எழுதின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சில சில நாட்கள்ல அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அதுங்க வடிவம் கொடுக்கும் அப்படி இல்லையா, நம்ம ஆகாயத்துல பார்த்தோம்னா அந்த மாதிரி வடிவம் இருக்கும். அந்த மாதிரி வடிவம் கூட அந்த முக்கோண வடிவத்துக்கு ஆற்றல் உண்டு, அது கூட நம்மளுக்கு ஆற்றலே வந்து வழங்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. அது நம்மளுக்கு இங்க இருந்து பார்க்கும்போது சரவண பவம் மாதிரி தெரியும், வேறவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் வேற வேற மொழியில அவங்கவுங்க மொழியில அவங்கவுங்களுக்கு தெரியுமா இருக்கும், அது ஒரு சித்திரம் மாதிரி அழகா தெரியும். அந்த படம் எல்லாம் போட்டு நம்மளுக்கு சில புஸ்தகங்கள் எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி. ஆனா முக்கோணங்கள் இருந்தாக்கா ரொம்ப நல்லதுதான், அது வழியில நம்மளுக்கு ஆற்றல் நிறைய வந்துட்டே இருக்கும். அது வந்து எல்லா இடத்துலயுமே எல்லா சமாச்சாரங்களையும் பாத்தீங்கன்னா முக்கோணம், அது பெரிய பெரிய பூஜைகள் எல்லாம் வீடுகள்ல முன்காலத்துல அவங்க செய்வாங்க, அப்போ எல்லாம் முக்கோண வடிவில தான் அந்த கோலம் எல்லாம் போடுவாங்க, நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும், ஏன்னாக்கா அது வந்து தேவையில்லாத ஆற்றலை அதாவது நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியரை, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிய அந்த மனசுக்குள்ள ஏற்படுத்த வைக்கணும்னு அந்த அது அந்த தன்மை வாய்ந்தது. அதனால வெறும் கோலமே அவ்வளோ ஆற்றல் பெற்றது. கோலத்துல இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு நானும் போடுவேன் கோலம், ஆனா இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது ரொம்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பிரமிட்களை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், நீங்கள் எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறீர்கள்? நல்ல கேள்வி. அதாவது பிரமிட்களை எங்க வேணா நம்ம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு எங்க வீட்டுல சொல்லணும்னாக்கா நாங்க வந்து பானையில தான் தண்ணியை வச்சு அதுல குடிப்போம், ஏன்னாக்கா அந்த ஃபில்டர்ல தண்ணி நம்ம குழாயில நேரடியா பிடிச்சு குடிக்க முடியறது இல்லை இல்லையா, சுத்தமான தண்ணி நமக்கு கிடைக்கிறது இல்லை, அதனால நம்ம ஃபில்டர்ல வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். எல்லார் வீட்லயும் இப்ப ஃபில்டர் ஆயிடுச்சு. அந்த ஃபில்டர்ல வந்து நம்ம தண்ணி எடுத்தோம்னாக்கா அது அதுல சில சத்துக்கள் சில சமாச்சாரங்கள்லாம் வந்து அது வெளியில போயிடுது, அது சுத்தப்படுத்தப்படும் போது அதெல்லாம் வெளியில போயிடுது, அது நீக்கப்படுது. அதனால அந்த தண்ணியில வந்து எந்த விதமான தாது பொருட்கள் சத்துக்கள் எல்லாம் இருக்கிறது இல்லை. அதை வந்து நம்ம மண்பானையில விட்டு வைக்கும்போது திருப்பியும் பழையபடியே அது அதோடைய ஆற்றலை கிடைச்சிக்கும், அதுக்கு அந்த தாது பொருட்கள்லாம் வந்து சேர்ந்துக்கும். அந்த ஏன்னா மண்ணுடைய இது தன்மை அப்படி, மண்ணு கூட சேரும்போது மண்ணிலேருந்து தானே தண்ணி வந்திருக்கு, இப்ப மண்ணு கூட சேர்ந்திருக்கும் போது அதெல்லாம் வந்து அதுக்கு கிடைச்சு போயிடும். அப்போ வந்து என்ன ஆயிடும்னா அந்த தண்ணி கொஞ்சம் கூட நல்லா இருக்கும், ருசிகரமாகவும் இருக்கும், அதே சமயத்துல தாது பொருட்கள்லாம் அதில் தேவையான பொருட்கள்லாம் அதுல இருக்கும். அப்ப நான் என்ன செய்வேன், அந்த மண் பானை கிட்ட இருக்கிற தண்ணி கிட்ட கொஞ்சம் அன்பான வார்த்தைகள் எல்லாம் பேசணும் நாம. அப்ப வந்து என்ன ஆயிடும், அது வந்து அந்த தண்ணிக்கு வந்து மெமரி பவர் ஜாஸ்தி, அது வந்து அது ஈர்த்து வச்சுக்கும், அதை அந்த அதோடைய ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அந்த நல்ல சமாச்சாரங்களா நம்மளுக்கு திருப்பி தரும் அந்த மண்பானை இருக்கிற தண்ணி. அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா அதை மூடிட்டு ஒரு சின்ன ஒரு பிரமிடு, குட்டி பிரமிடு ஒண்ணு உண்டு, அந்த பிரமிடை அது மேல வச்சிருவேன். ராத்திரி நான் வச்சுட்டேன்னா அந்த பானை தண்ணி எல்லாம் ரொம்ப ஆற்றல் மிக்கதா இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து காலையில நம்ம முகம் கழுவவோ அல்லது கண் கழுவவோ செய்தோம்னாக்கா அல்லது குடிக்கவோ செய்தோம்னாக்கா ரொம்ப ஆற்றலை தரும். கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த தண்ணி, சருமம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம ஸ்கின் எல்லாம் ரொம்ப இதுவா சாஃப்டா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு சரும நோய்கள்லாம் இல்லாம நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி பிரமிட சக்தி ஊட்டப்பட்ட அந்த தண்ணியை வந்து பருகிறது ரொம்ப நல்லது, அது தண்ணியில வைக்கிறது. அப்புறம் காய்கறிகளை எல்லாம் வந்து பிரமிட தொப்பி பிரமிட வச்சு அதுக்கு அந்த கூடையில வச்சுட்டு அதுக்கு மேல வச்சுப்பேன், காத்தோட்டமா இருக்கும். காய் கனிகள் எல்லாம் கூட அந்த மாதிரி பழங்கள்லாம் வீட்டுல வாங்குவோம்ல, ஒரு கூடையில இந்த கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கூடையில வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு தொப்பி பிரமிட போட்டு வச்சிருவேன். ஸோ காத்தோட்டமா இருக்கும், காத்தோட்டமா இருக்கும், அதே சமயம் வந்து அந்த பிரமிடோட ஆற்றல் அதுக்கு கிடைக்கும், நிறைய நாள் கெடாம கூட இருக்கும். இந்த மாதிரி எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரமிடு வச்சிருவேன், சின்ன சின்ன பிரமிடாவது செஞ்சு வச்சிருவேன், ஏன்னாக்கா எல்லா இடத்துலயுமே ஆற்றல் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அப்புறம் வந்து எனக்கு வந்து என்னுடைய நிறைய அனுபவங்கள் ஆயிருக்கு, பிரமிட் கீழே வந்து குணமாக்கும் தன்மையை வந்து நான் உணர்ந்திருக்கேன், நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், அது எனக்கு ரொம்ப நல்லா கிடைச்சிருக்கு. ஒரு தடவை நாங்க 1999 நினைக்கிறேன், அப்போ வந்து டிசம்பர்ல கர்னூல்ல வந்து பெரிய விழா நடத்துவாங்க, 7 நாள் விழா, மூணு நாள் 7 நாள் விழா நடத்துவாங்க. அப்ப எல்லாருமே எல்லா தியானிகளும் வந்து அங்க சேருவாங்க, அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் அப்படி அதுக்கப்புறம் நடத்த ஆரம்பிச்சாரு பத்திரிஜி. இப்ப வந்து கர்த்தாலுங்கிற இடத்துல 2012 அங்க வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. ஆனா முன்னால் அது வந்து இப்ப இப்பெல்லாம் வந்து 15 நாட்கள் வந்து
டிசம்பர்ல வைப்பாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும். போன வருஷம் 2019 வரைக்கும் அப்படி நடந்துட்டு இருந்தது. இந்த வருஷம் இனிமே பார்க்கணும் எப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கொரோனா லாக்டவுன் இருக்கிறதுனால அப்ப வந்து அந்த அந்த இடத்துக்கு போகும்போது, போறதுக்கு முன்னால் நாங்க வந்து நான் வந்து ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு பெரிய இது அந்த சிக்னேச்சர் எல்லாம் வைப்பாங்களே அந்த ரேக்கை வந்து கொஞ்சம் தள்ளினேன் அவ்வளவுதான். அப்படியே பின்னால வந்து முதுகு பக்கம் கீழ் முதுகுல வந்து ரொம்ப பெரிய பிடிப்பு ஏற்பட்டது. பிடிப்பு ஏற்பட்டதும் என்னால அது ரொம்ப வலி. அப்பனா என்னால மூச்சு விட முடியல, நடக்க முடியல, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து ரொம்ப அடியடியா எடுத்துதான் நடக்க முடிஞ்சது. என்னால ஆபீஸே போக முடியாதுன்னு அடுத்த நாள்ல இருந்து நான் போகல. அப்புறம் நாங்க இந்த டிசம்பர்ல வந்து இந்த இதுக்கு 1999 டிசம்பர்ல வந்து கர்னூலுக்கு போகணும்னு எல்லாருமே திட்டம் போட்டு எல்லாம் நடந்து அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து இன்னொரு ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எல்லாரும் வீட்டுல சொல்லிட்டாங்க, நீங்க வர வேண்டாம், இந்த தடவை நீ வீட்டுல இருந்தப்போ நாங்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னாங்க. எனக்கு ஓன் அழுதுடலாம் போல இருந்தது. ஐயோ ஒரு சான்ஸ் நல்லா நம்ம இது இப்படி ஆயிடுச்சே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. அப்ப எங்க வீட்டுல வந்து அவரை திடீர்னு காணோம். நான் வந்து படுத்துட்டு இருந்தேன், ஓய்வு எடுத்துட்டு இருந்தேன், என்னால முடியல. அப்ப என் குழந்தைங்க தான் ஏதோ சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரர் திடீர்னு காணும். அப்படி வெளியில வந்து பார்த்தாக்கா எங்க போயிருக்காங்கன்னு கேட்டதும் அவங்க குழந்தைங்க சொன்னாங்க, அப்பா இப்ப வந்து ஒரு மேல பிரமிடு வந்து இதுல சீலிங்ல கட்டி தொங்க விடுற மாதிரி ஒரு பிரமிடு இருந்தது எங்க வீட்டுல. 2x2 பிரமிடு மரத்தால செஞ்சது. அந்த பிரமிடு வந்து இப்பதான் வந்து கார்பெண்டர் கூட்டிட்டு வந்து இப்ப வந்து அதை கட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சாங்க. அதை காமிச்சது நாங்க போய் சின்ன ஒரு இது கடவுள் இது சுவாமி ரூம்னு இருக்கும் இல்லையா, பூஜை ரூம் சொல்லிட்டு. அந்த பூஜை ரூம்ல ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டை மேல வந்து கட்டைக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து அந்த தலைக்கும் மேல ஒரு அடி மேல இருக்கிற மாதிரி அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிரமிடை வந்து கட்டிட்டு அந்த கார்பெண்டர் ஆணி அடிச்சு அதை என்னமோ இது பண்ணி அதை வந்து கட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்து அந்த ஹூக் மாட்டிட்டாரு போல இருக்கு, அதுல வந்து இதை தொங்க விட்டுட்டாங்க. அப்புறம் பார்த்து நான் அப்படியே போய் பார்த்தாக்கா ரொம்ப நடக்க முடியாம கஷ்டப்பட்டு அந்த பக்கம் போய் பார்த்தாக்கா நிறைய அந்த இதெல்லாம் தூசி எல்லாம் விழுந்திருக்கு அந்த ஆணி அடிச்சப்போ அந்த ஹூக்கை அடிச்சப்போ. சரின்ட்டு அதை வந்து நல்லா எல்லாத்தையும் பெருக்கி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா என்னால முடியும் தோணலை. சரி என்னால முடியாது, ஏன் இப்படியே உட்காந்து ஏன் தியானம் செய்யக்கூடாதுன்னு சீக்கிரமா ஒரு விருப்பம் கொண்டு வந்து அந்த கட்டமேல போட்டு கரெக்டா அந்த பிரமிடுக்கு கீழே உட்காந்து தியானத்துல போயிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தியானமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா கூட எப்படியோ சமாளிச்சு கண்ணை மாத்திரம் திறக்கல, கைகளை கோர்த்தபடி அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்து அதிசயத்தை பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் அதுல 15 நிமிஷம் தான் அப்படி செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்ல இது அதிகபட்சமா பார்த்ததுனாக்க ஒரு 20 நிமிஷம், அதுக்கு மேல இல்லை. அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே எனக்கு தலைக்குள்ளால அப்படியே தலை மேலேந்து ஒரு கம்பி மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ள வருது தெரிஞ்சது. நல்லா பாயுது, அதிவேகமா பாஞ்சு என்னுடைய பின் முதுகுக்குள்ளால உடம்புக்குள்ளால வந்துட்டு பின் முதுகுல என்ன என்னமோ இப்படி சுத்துற மாதிரி இருந்தது. அப்படி பிடிச்சு ஒரு இழுக்கிற மாதிரி இருந்தது. மேல் பக்கமா அப்படி தூக்கி இழுத்துது அந்த கம்பி. இழுத்ததும் உடனே ஆன்னு கத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா அந்த வலியே இல்லை. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் அப்புறம் எந்திரிச்சிட்டேன். தியானத்துல இருந்து எந்திரிச்சு சரியா போயிடுச்சு. நான் எதுவும் சொல்லலை யாருக்கிட்டையுமே. சரியா போயிடுச்சுங்கிறது கூட தெரியாம அந்த தியான நிலையிலேயே இருக்கேன். அப்ப வந்து ஏற்கனவே அங்க அதை பெருக்கணும்னு அந்த சீமா இருந்தது, அதெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அந்த இடத்த எல்லாம் நான் புரிஞ்சு நிமிந்து எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டே இருந்த என்னுடைய பொண்ணு வந்து அப்பதான் வந்து MBBS செகண்ட் 2வது வருஷம் படிக்கிறான். அவ வந்துட்டு, அம்மா என்ன நீ நடந்துட்டு இருக்கிய, இல்ல MBBS முடிச்சுட்டா அதுக்குள்ள கரெக்டா 1999 இல்லையா, ஆமா முடிச்சுட்டா. அப்ப வந்து அவ டாக்டர் அவ பாக்குறா, அம்மா என்னம்மா நீ நடக்கிற, என்னது என்னாச்சு, என்ன சரியா போயிடுச்சா அப்படின்னா, ஆமா இல்ல சரியா போயிடுச்சே பாரு அப்படின்னு. என்ன நடந்ததுன்னு கேட்டா, இல்ல இந்த மாதிரி பூஜா ரூம்ல போய் உட்காந்து அந்த பிரமிடு கடையில உட்காந்ததுமே 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள எனக்கு எல்லாமே சரியா போயிடுச்சு. இப்படி கம்பி மாதிரி என்னமோ வந்தது, வந்துட்டு உள்ளேந்து இப்படி சுத்தி அப்படி இழுத்துது. ஐயோ அம்மான்னு கத்தினேன். அதுக்கப்புறம் சரியா போயிடுச்சு, நல்லா போயிடுச்சு, இல்ல எனக்கும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவகிட்ட. அப்ப எங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்குள்ள எங்க வீட்டுக்காரர் வந்து அந்த கார்பெண்டரை கொண்டு போய் ஸ்கூட்டர்ல கொண்டு போய் அவர் வந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமையில வரமாட்டாங்க, ஆனா அவர் வந்து திருப்பி கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு.
வந்து திருப்பி கொண்டு போய் விட்டதும் உடனே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. பரவாயில்லையே, எல்லாம் சரியா போயிடுச்சு, பிரமிடுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கான்னு நாங்க எல்லாமே பூரிச்சு போயிட்டோம். அப்புறம் வந்து என்னுடைய துணிமணிகள் எல்லாம் எடுத்து வச்சு நானும் அந்த பிரயாணத்துக்கு ரெடியாகி நாங்கெல்லாம் அந்த இதுக்கு கர்னூல் போய் அந்த விழால கலந்துட்டு என்னுடைய இந்த அனுபவத்தை நான் அப்ப சொன்னேன். எவ்வளவு ஆற்றல் மிக்கது பிரமிடுங்கிறத எங்க வீட்டுல நாங்களே பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரி கண் பிரமிடு அணிஞ்சுக்கும், தொப்பி பிரமிடு அணிஞ்சுக்கும். தொப்பி பிரமிடு போட்டுட்டாக்கா நல்லா இருக்கு, மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, ரொம்ப அமைதியை வந்து சீக்கிரமா மனசுக்குள்ள வரவழைக்கணும்னா தொப்பி பிரமிடு வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கலாமே, யார் இருக்காங்க இல்லையா, தொப்பி பிரமிட் போட்டுட்டு நம்ம பட்டுக்கு நம்ம வேலைகள் எல்லாம் தொப்பி பிரமிட் போட்டுட்டே செய்யலாம். அதுல வந்து நிறைய ஆற்றல் கிடைக்கும். சும்மா போட்டுட்டாலே நிறைய ஆற்றல் கிடைக்குது, தியானம் வேற செஞ்சுட்டோம்னா அபரிமிதமான ஆற்றல் கிடைச்சிடும், நல்லா இருக்கும், நிறைய சக்தி கிடைக்கும். ஸோ அதனால வந்து எல்லாரும் பிரமிடுகளை நல்லா யூஸ் பண்ணுங்க. இன்னும் பல்வேறு விதத்துல பிரமிடுகள் யூஸ் பண்ணியிருக்கோம், பண்ணிட்டு தான் இருக்கோம். காலில் செருப்பெல்லாம் கூட அந்த பிரமிடு ஷேப்ல அந்த அக்யூப்ரெஷர் பிரமிட அந்த மாதிரி பண்ணி செருப்புகள்லாம் வைத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரமிடுகள் வந்து ரொம்ப நிறைய நமக்கு மனித சமுதாயத்துக்கு நிறைய நல்லதை செய்யறதுக்காக இங்க பிரமிடுகள் தோன்றி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் பிரமிடை உபயோகிங்க. எல்லா இதுலயும் எல்லா ஊர்கள்லயும் வந்து பிரமிடுகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். எல்லா சின்ன சின்ன ஊர்கள்ல எல்லாம் கூட ஸ்தாபிக்கப்பட்டு ரொம்ப அற்புதமா அது வந்து ஆற்றலை பெற்று எல்லாருமே அமைதியா ஆனந்தமா வாழ்க்கை நடத்துறதுக்கு அது வந்து ரொம்ப உபயோகமா இருக்குங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லவே இல்லை. எப்படி எல்லாம் பிரமிடை யூஸ் பண்ணலாம்னு ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். வாட்டர் பிரமிடை பத்தி சொன்னீங்க, வெஜிடபிள்ஸ்ல சொன்னீங்க, நம்ம ஹெல்த் எவ்வளவு சேஞ்சஸ் நடக்குது அதை பத்தி சொன்னீங்க, ஐ பிரமிட், கேப் பிரமிடு இருக்கு, ஸ்லிப்பர்ல கூட பிரமிடு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி ரொம்ப நல்லா நீட்டா புரிய வச்சீங்க மேடம். அதே மாதிரி நீங்க மெடிடேஷன் செய்யறவங்களுடைய ஆற்றல் கூட எப்படி இருக்குன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். நீங்க வந்துட்டு ஒரே ஒரு நாள் வந்து எங்க வீட்டுல ஸ்டே பண்ணீங்க மேடம், கிருஷ்ணகிரியில வந்து ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் மேடம் நிஜமா நிறைய சேஞ்சஸ் மேடம், நான் நல்லா ஃபீல் பண்ணேன் மேடம். மேடம் எனக்கு வந்துட்டு நிறைய திங்ஸ் நீங்க ஸ்டே பண்றதுக்கு முன்னாடியும் நீங்க ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமும் வந்து இந்த வேரியேஷன்ஸ் வந்து நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன் மேடம். வந்து செய்யறவங்களுடைய சக்தி கூட அவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நான் வந்துட்டு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். நீங்க வந்து ஸ்டே பண்றதுக்கு அப்புறமாவே வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் நடந்தது மேடம், அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ வெரி மச், இதை பகிர்ந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். பிரமிட கீழ் தியானம் செய்யும் போது நம்மளுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்குது இல்லையா, அது வந்து நமக்கிட்டே இருக்கும், அப்படியே வியாபிச்சுட்டே இருக்கும், எல்லாத்தையும் வியாபிக்கும். பத்ரிஜி வந்து ஒரு பெரிய மெகா பிரமிடு, அவர் நடமாடும் பிரமிடு, அத்தனை ஆற்றல் பிரமிடில் எவ்வளவு ஆற்றல் இருக்குமோ அதை விட நிறைய கூடுதலாகவே அவர்கிட்ட ஆற்றல் உண்டு. அப்படி வந்து எவ்வளவோ ஜென்மமா செய்துட்டு வந்த தியானத்தின் விளைவாக கூட இந்த ஆற்றல் இருக்கும் நம்மளுக்கு. அதனால எதுவும் அந்த ஆற்றல் மட்டும் நம்ம ஈர்த்துட்ட ஆற்றல் வந்து எங்கேயும் போகாது, அந்த சக்தி மட்டும் நம்மக்கிட்டே தான் இருக்கு. எத்தனை ஜென்மம் இருந்தாலும் அதுதான் நம்மளுடைய நிஜமான பேங்க் பேலன்ஸ். ஒரு இல்ல சம்பாதிச்சு வைக்கிற ஒரு ஜென்மத்துலன்னா அது நம்மளுடைய அந்த ஈர்க்கப்பட்ட அந்த சக்தி தான். பிராமிட்னால நிறைய பேர் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, இந்த மாதிரி இது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வரலாம் வெளியிலன்ட்டு. நீங்களே உங்க எக்ஸாம்பிளே கொடுத்து ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தேன். பிரமிடுகளை உபயோகித்து தீவிர பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியறதுன்னு இப்ப நீங்களே சொன்ன எக்ஸாம்பிள் இதுக்கு ப்ரூஃப் தான். நீங்க எத்தனை பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டல இதுல இருந்து. சோ இதே மாதிரிதான் எல்லாரும் நேயர்களும் கேள்வி கேக்குறா. சோ நம்ம இப்படி வந்துடுறோமே வெளியில, இதை பத்தி கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்ட்டு இன்னும் ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்து விளக்கமா சொல்ல முடிஞ்சானாக்கா ரொம்ப சந்தோஷமா. நிறைய இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா பொள்ளாச்சியில ஒரு டாக்டர், டாக்டர் மாரியம்மாள்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பிரமிடுகளை அவங்க வீட்டுக்காரர் முன்னாலேருந்தே அவருக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு பிரமிடுகள்ல. அப்புறம் நம்ம வந்து பிரமிடு ஆன்மீக இயக்கத்தை பத்தி கேட்டதும் இன்னும் ரொம்ப கூடுதலான சந்தோஷம். அப்புறம் எங்க கோயம்புத்தூருக்கே எங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க, பிரமிட்ல தியானம் எல்லாம் செஞ்சாங்க. தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்டிட்டு இருந்த ஒரு வீடு வந்து பாதியில நின்றுட்டு இருந்த, அங்க அவங்க கூட வந்தவர் ஒருத்தர், அவருக்கு வந்து லோன் சாங்ஷன்லாம் ஆயிடுச்சு, வீடெல்லாம் பாதி வரைக்கும் வந்தது, என்னமோ காரணத்துக்காக அது பாதியில நின்று போயிடுச்சு.
என்ன காரணம்னு சரியா தெரியல, இப்ப ஆளுக வரல, ஏதோ ஒரு காரணத்துக்காக அது அப்படியே ஸ்டாப் ஆகி ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனை இப்படின்னு வந்துட்டே இருந்துட்டு இருந்தது. அப்ப அது முழுமை அடையாம அது அப்படியே பாதியில பாதியில நின்றுட்டு இருக்கும். ஏது கொஞ்சம் தொடருவாங்க அப்புறம் கைவிடுவாங்க, இப்படியே ஆயிட்டு இருந்தது. நிறைய ரெண்டு மூணு வருஷங்கள் அப்படி போயிடுச்சு. அப்புறம் பிரமிட்ல வந்து அவர் முதல் முதல்ல எங்களுடைய கோயம்புத்தூர் பிரமிட்ல வந்து தியானம் செஞ்சாரு. செஞ்சுட்டு திரும்பி போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துலயே அவருக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த வீடை வந்து அதை கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எங்களை வந்து இன்வைட் பண்ணாரு. ஸோ அந்த ரெண்டு மாசத்து வேலை தான் அவருக்கு அவங்களுக்கு இருந்தது பாக்கி. ஆனா அது இருந்துட்டே இருந்தது, எப்பவுமே அதை முடிக்க முடியாம திணறிட்டு இருந்தாங்க, என்ன காரணம்னே தெரியாம இருந்தது. ஆனா பிரமிட்ல வந்து அவர் அந்த ஆற்றலை பெற்றதும் உடனே அது வந்து நிறைவடைஞ்சதாக சொன்னாங்க. ஸோ இது ஒண்ணு. அப்புறம் அந்த மாரியம்மாள் டாக்டர் வந்து அவங்களுடைய கணவர் இந்த பிரமிட்ல எல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார் இல்லையா, அப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் மகப்பேர் மருத்துவர். அப்ப வந்து அவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேஸ் வந்திருக்குனாக்கா உடனே போன் பண்ணி அவங்க வீட்டுக்காருக்கு சொல்லிடுவாரு, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு கேஸ் வந்திருக்கு, இதுல சாயும் தாயும் செய்யும் நல்ல இதுவா ஆரோக்கியமா வெளியில வரணும், இதுல இருந்து இதை கடந்து பிரசவம் ஆகி ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு அவங்களுடைய பேரை எழுதி ஒரு பிரமிடு கடியில வையுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு அவங்க வந்து அந்த மாதிரி செஞ்சிருக்காரு முதல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டமான ஒரு இதை வந்து இதை எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாயும் தாயும் செய்யும் ரொம்ப நலமா இருக்காங்க அப்படிங்கறத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி, ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்த இடம் அவங்க இருக்கிற இடம் அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் கிராமப்புறத்து இடம், ஸோ அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் அவ்வளவா ஒன்றும் விவரம் பத்தாது ஒரு அறிவு கிடையாது. அதனால என்னன்னாக்கா அவங்க பல நேரத்திலயும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு தான் அந்த பிரசவத்துக்கு வருவாங்க. அப்போ அந்த அந்த பிரசவம் எல்லாம் ரொம்பவும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டென்ஷன் கொடுக்கக்கூடியது. ஆனாலும் அதுல எல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த அம்மா வந்திருக்காங்க. அந்த டாக்டர் மாரியம்மாள் வந்து அவங்களுக்கு ஒரு கோடி கும்பிடு, ஏன்னாக்கா அவங்க அற்புதமா இதை செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 100 கேசஸ் இருக்குமா அவங்க பார்த்ததுல, அவங்க அந்த மாதிரி ஒரு தடவையும் பிரமிடு கடியில அதை வச்சு வச்சு பேரை எழுதி வச்சு அந்த மாதிரி ஒரு சாதனை செஞ்சிருக்காங்க அப்படி கேள்விப்பட்டோம். அப்புறம் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி எங்க வீட்லயே வந்து எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சமாச்சாரம் அது நடந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் நல்லா தீர்வடையணும் அப்படின்னு எழுதி, தீர்வு அடைஞ்சிருச்சு அப்படின்னே எழுதி இந்த டேட்டுக்குள்ள டேட்டை போட்டு அந்த எல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எழுதி, நாங்க விஷ் பிரமிட்னு ஒரு பிரமிட் உண்டு, நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கோமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள வந்து நாங்க போட்டு வச்சோம். நம்ம வந்து வேண்டிக்கிறது வேண்டிட்டு அந்த பிரமிடுக்குள்ள வச்சுக்கிறது இந்த சமாச்சாரம் நடக்கணுமேன்னு. அப்ப பாருங்களேன் ஒரு 30 நாட்குள்ள அது நடந்து நிறைவேறி நல்லபடியா ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஆயிடும். மனசுக்கு வந்து ரொம்பவும் ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது. அது வந்து சும்மாவே பிரமிடு வச்சுட்டா கூட அந்த மனசுக்கு வந்து அமைதியை கொடுக்கறது நானே கண்கூடா கண்டிருக்கேன். எதையாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஒரு தவிப்பு இருந்தது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா உடனே பிரமிடை போட்டுட்டு அப்படியே, ஏன்னா உட்காந்து தியானம் பண்றதுக்குள்ள நேரம் இருக்காது அந்த நேரம். ஸோ அந்த வேலைகளையெல்லாம் அந்த பிரமிட் தொப்பி போட்டுட்டே நம்ம செஞ்சோம்னாக்கா அது கூட கொஞ்சம் நல்லாவே அதுல நிறைய வந்து மாற்றங்கள் தெரியுது, அதுல வந்து தீர்வு கிடைக்குது, அதுல கொஞ்சம் அமைதி ஏற்படுது மனசுல. இதெல்லாம் நாங்க கண்டிருக்கோம். ஆனா கூட அவங்க வந்து வேலைகள் எல்லாம் சும்மா இருந்து வேற வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா கூட பிரமிடு வச்சு தியானம் செய்யும் போதுதான் அதுல வந்து மேக்சிமம் எனர்ஜி அதோடைய எல்லையில்லாத அந்த ஆற்றல் வந்து கிடைக்கும், அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். எப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த பிரமிடை போட்டுட்டு கண்களை மூடி அந்த மூச்சை கவனிக்கும் போது ஒரு எண்ணமற்ற நிலையில போய் ஆழ்நிலை தியானத்துல போயிடுவாங்க இல்லையா, அப்போ வந்து நிறைய அண்ட பேராற்றல் அந்த பிரமிடு ஏற்கனவே ஈர்க்குது, நாமளும் ஈர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது எவ்வளவு ஆற்றல் வந்து சேரும், உடனடியா வந்து நம்மளுக்கு அந்த ஆற்றல் வந்து சேர்றதுனால்தான் நம்ம சீக்கிரமா குணமடைஞ்சிடும், சீக்கிரமா மனசு வந்து நிம்மதியாயிடும், சில பிரச்சனைகள்லாம் சீக்கிரமா தீரும். அப்புறம் வந்து ஆஸ்பத்திரிகள்ல கூட இந்த பிரமிடு பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் பிரமிடை கொண்டு போய் வச்சிருக்காங்க பேஷண்ட் கிட்டக்க, அந்த நோயாளி கிட்டக்க வந்து அங்க பெட்டு பக்கத்துல வந்து அந்த பிரமிடை வச்சுப்பாங்க. சிலவங்க வந்து ஆப்ரேஷன் எல்லாம் நடந்திருந்தா பெட்டுக்கு மேல அந்த பிரமிடு வந்து கட்டி விட்டுடுறாங்க. அப்படியெல்லாம் கூட செஞ்சு நிறைய பேருக்கு அந்த மாதிரி சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சீக்கிரமாவே குணமடைஞ்சிருவாங்களாம், ரொம்ப விரைவிலேயே குணமாக்கும் தன்மையை வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்து சொல்ல கேட்டிருக்கேன் இந்த மாதிரி பிரமிட்னால நிறைய எங்களுக்கு ஆஸ்பத்திரியில கடந்த படுத்துட்டு இருந்த
இவங்க இந்த நோயாளிகள்லாம் நல்லா குணமடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரமிடுகள் வந்து ரொம்பவும் அனுகூலத்தை கொடுத்துருக்கு, ரொம்ப குணமாக்கும் தன்மை, அதோடைய ஆற்றல் எல்லாமே எல்லாருக்கும் உபயோகமா இருந்து இப்பவும் உபயோகமா தான் இருந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் நல்லா உபயோகமா இருந்துட்டு இருக்கு பிரமிடுகள். இந்த மூட்டு வலியெல்லாம் இருக்கிறவங்க அந்த முட்டுல கட்டிக்கிற மாதிரி, கால் முட்டுகள்ல வந்து கட்டிக்கிற மாதிரி பிரமிடுகள் இருக்கு. கையில வந்து இந்த இந்த ஜாயிண்ட் இந்த இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த முட்டுகள் சேரும் இடத்துல எல்லாம் வலி இருக்கும் சிலவங்களுக்கு, அங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி கண் பிரமிடு அப்படியெல்லாம் நிறைய பிரமிடுகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் உபயோகிச்சோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான். வீட்டுல வந்து நிறைய பிரமிடுகள் இருக்கிறது நல்லது தான். ஆனா அதே சமயம் வந்து நம்ம பிரமிடுகள் இருக்கும்போது அதுல நிறைய ஆற்றல் வர்றதுனால நம்ம வந்து எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான சொற்கள், எதிர்மறையான செயல்கள் இதுல எல்லாம் ஈடுபடவே கூடாது. அதை மட்டும் நம்ம கவனமா நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன்னா எதிர்மறையா செய்தோம்னா, நெகட்டிவா செய்தோம்னா அதுக்கு வலு கூடிடும், அப்புறம் நம்ம நம்மளுக்கே கஷ்டமாயிடும். ஏன்னா பிரமிடு வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது இல்லையா, அதுக்காக தான் இதை சொல்றேன். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு. சரி, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இன்னைக்கு 48வது நாள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியோட இன்னைக்கும் நீங்க எல்லாரோட எங்களோட எல்லா கேள்விகளுக்கும், நிறைய கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்பவே தெளிவான ஆன்சர் கொடுத்தேன். மிக்க நன்றி மேடம், ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம். நேயர்களே, தியானம் குறித்த சந்தேகங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய நம்பர், தொலைபேசி எண்ணை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. தொலைபேசி எண் 766-755-555-2. மறுபடியும் சொல்றேன், 766-755-555-2. இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எந்த தியானம் கத்துக்கிறத பத்தி இல்ல எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தானாக்காலும் உங்க சந்தேகங்களுக்கு இந்த நம்பர்ல பேசினீங்கன்னாக்க உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். தேங்க்யூ நேயர்களே. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.